சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரத் டயாசிஸ் மூலமாக நடைபெற்ற தேவ ஊழியர்களின் கூடுகை. தேவ செய்தியின் தலைப்பு அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும். இக்கூடுகையில் நமது சகோதரர் எம் ஆரோக்கியராஜ் அவர்கள் அளித்த தேவ செய்தியை காணலாம். கர்த்தருடைய பரிதான நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 3:10 இப்படித்தான் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களையும் அவரே செய்கிறாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் விசேஷமாக தூத்துக்குடி நாசரேத் டயசிஸ் சார்பாக நடத்தப்பட்ட ஊழியர்களுக்காக, அதுவும் தேவனுடைய ஊழியத்தை முழுநேரமாக செய்கிற குருத்துவ ஊழியர்களுக்காக நமது அருமையான பிஷப் ஐயா அவர்கள் ஏற்படுத்தின கூடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தூத்துக்குடி பட்டணத்திற்கு வர தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா கன மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அந்த செய்தியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு ஆரோக்கியராஜ் அவர்களை நாம் கேட்டுக்கொண்ட போது அவர்கள் நம்முடைய வருகை தந்திருக்கிறார்கள். எல்லார் சார்பாக அன்போடு அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது அவர்கள் நம்மோடு கூட அன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார். உள்ளத்தின் ஆழத்தின் எல்லார் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உள்ளான இறுதிகளை அவர் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:23 சொல்லுகிறது, இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர், நம்மை பற்றி நன்றாக அறிந்தவர். தெய்வ சமூகத்தில் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய். ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவர், நாம் உத்தமமாய் நடந்தால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தார், தேவனாய் கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு உண்மை உத்தமமாய் நடந்தார். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள் முழு சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாய் மாறினது. நாம் உத்தமமாய் அவரை பிடித்து கொள்வோம் என்றால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற தெய்வம். Thank you, Jesus. தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் உண்மையாய் கர்த்தரை தேடினால் என் தேவனாய் கர்த்தனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கு பெரிதாய் இருக்கும். யோபு 5:24-25 தெளிவாக சொல்லுகிறது, நீ உன் கூடாரத்தை விசாரிக்கையில் அது சமாதானத்தோடு இருக்க காண்பியை. உத்தமமான வழியில விவேகமாய் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் ஊழியம் செய்யட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யட்டும். யாரும் பார்க்க முடியாத அலங்கோலங்கள் என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அகப்பனே ஒரு விசை இறங்க சுவாமி, இறங்க சுவாமி. எங்கள் வழிகளை நாங்கள் கர்த்தரிடத்திலே திருப்புகிறோம். அகப்பனே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. சுயங்கள், சுவாபங்கள், ஜாதி பெருமைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, வழிபடத்தில் வருகிற ஆடு ஆனது தோல் உரிக்கப்பட வேண்டும். அது செம்மறியாடா வெள்ளாடா என்று தெரியாது. தேவ சமூகத்தில் உத்தமமாய் ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்குள் வேறுபாடான எண்ணங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய ஆவியான சொல்லுகிறார், தோல் உரிக்கப்பட வேண்டும். ஆசார் எனக்கு தெரியாது, இது எந்த ஆடு என்று தெரியாது, செம்மறியாடா வெள்ளாடா என்று தெரியாது. நமக்குள்ளே இருக்கிற, அறிந்தும் அறியாமல் இருக்கிற காரியங்களை தேவசந்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு இடைபட போகிறார். கிருபை பெருகட்டு சுவாமி.
தகுதியல்ல என்பதை மாத்திரம் உணர்கிறேன். என்னோடு எங்களோடும் தெளிவாக பேசும் ஆண்டவரே, கிருபை பெருகுவதாக சுவாமி, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. எல்லாவித மனுஷீக வல்லமைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் பாரம்பரியத்தின் வல்லமைகளையும் நசரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி ஆளுகையின்படி அவைகளை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படுத்துகிறோம். கிருபை பெருகட்டும் சுவாமி, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். அப்படி விட்டு வந்த குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி பாதாக்கும்படியாக, நம்முடைய விட்டு வந்த குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய இரகசிய செயல் இருக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய இரகசிய செயல் இருக்கும்படியாக, யோபு சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய இரகசிய செயல் என்னுடைய கூடாரத்திலே இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம், நாம் ஆராதனை செய்கிறோம், நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம். இந்த மணி வேளையிலே பரிசுத்த ஆவியினை இறங்கி வரப்போகிறார். அவர் இறங்கி வந்து அவருடைய அன்பின் கயிற்றை போட்டு இழுக்கப் போகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ சுவாமி, அவருடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் உண்டாவதாக, தேவ சமாதானம் உண்டாவதாக, குறைவுகள் நிறைவாவதாக. பலவீனத்தோடு போராடிக்கொண்டே இருக்கிற குடும்பங்களிலே ஒரு பெரிய பலன் இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் சுவாமி. தேவனே உமக்கு நன்றி அப்பா. யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிக்கிற சுவாமி, எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே, முது கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. Thank you Jesus. நன்றி சாவுப்பனே, நம்முடைய தீவிய பிரசன்னத்திற்காக நன்றி. நானும் நாங்களும் தேவ சமூகத்திலே சாஸ்திராங்கமாய் விழுகிறோம். தேவன் பேசுங்க ஆண்டவரே, தேவன் பேசுங்க. எஸ், எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மோடு ஒவ்வொருவரோடும் பேசும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுவார் என்றால் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் மறுபடியும் என்னோடு தெளிவாக பாரப்படுத்தி பேசி கொண்டே இருந்தார். கடந்த ஒரு வாரமாக எங்களுடைய சென்னை பட்டணத்தில் இருந்து உபாஸ் ஜப நாட்களிலே பரிசுத்த ஆவியானர் கொடுத்த இந்த அருமையான கூடுகைக்காக கொடுத்த தீர்க்கரசமான வார்த்தைகளோடு வந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. எங்களை அழைத்த, என்னை அழைத்த அருமையான நம்முடைய பிஷப் அவையா அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஒவ்வொரு ஊழியர்கள், போதக பிதாக்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2003 ஆண்டில் மதுரை ராம்நாத் டயசிஸ் சார்பாக சினாட் கமிட்டியில் இருக்க தேவனாய் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். 2003 தேவனுக்கு மகிமுண்டாவதாக. தேவனாய் கர்த்தரோடு தெளிவாக கேட்டார், நீ சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறாயா, சபைகளுக்கு இருக்கப் போகிறாயா என்று கேட்டார். தேவனுடைய அனாதி திட்டத்தை புரிந்து கொண்டேன், அவருடைய பாரத்தை சுமக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அதன் பிறகு அருமையான நம்முடைய அன்பு சகோதரர் பேட்ரிக் ஜாஸ்வா அங்கிள் அவர்கள் தெளிவாக எங்களோடு பேசினார்.
நீங்கள் ஒரிசா மாநிலத்துக்கு சென்று கர்த்தருடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினார். 2008 அவருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை என்று நினைவு கூர்ந்து அந்த நாட்களில் பயங்கர ரயட் நடந்து கொண்டிருந்த நாட்கள். எங்கு பார்த்தாலும் சபைகள் இடிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் நானும் என்னுடைய மனைவி மற்றும் எங்கள் டீம் மெம்பர்ஸாக சென்று நவரங்பூர் என்கிற இடத்துல இறங்கினோம். ஆண்டவரே சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய தேவன் சரியாக ஒரு கிராமத்தினுடைய பெயரை சொன்னார். மஞ்சு குடா என்கிற பெயரை சொன்னார். இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் மஞ்சு குடா என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வம், நம்மோடு இடைப்படுகிற தெய்வம். தெளிவாக உணர்த்தினார் மஞ்சு குடா என்று சொன்னார். என்னோடு அருகிலே படுத்திருந்தார். அவருடைய பேர் லூயிஸ். ஒரிசா மாநிலத்தில் பல வருடங்களாக கர்த்தருடைய திருப்பணியை நிறைவேற்றி சபைகள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையை கேள்விக்குறியோடு வந்து என்னோடு தங்கியிருந்தார். அவரிடத்தில் தட்டி 2 மணி இருக்கும், ஆனால் எங்கே இருக்கிற மஞ்சு குடா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், பிரதர் எப்படி சென்னை பகுதியிலே வாக்கம் என்று இருக்கிறதோ உங்கள் பகுதியிலே பட்டி என்று இருக்கிறதோ அதே போல் கூடான்ங்கிறது இந்த ஒரிசாவில் டிஃபால்ட்டாக இருக்கும், ஆகவே நம் நாளைக்கு பார்ப்ப எனக்கு தெரியல என்று சொல்லி படுத்து விட்டார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக, பொய் உரைக்கிற தெய்வம் அல்ல, தெளிவாக பரிசுத்த ஆவியான தெய்வம் 2 நாட்களுக்குள் அந்த எல்லைக்கு நேராக எங்களை நடத்தினார். முன்பின் தெரியாது, யாரென்று தெரியாது, ஆனாலும் தெளிவாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அந்த இடத்திலே போய் நின்றோம். அதிலிருந்து தேவனாய் கர்த்தர் ஒரிசா ஊழியங்களை எங்களுக்கு கிருபையாக கொடுத்தார். இன்றைக்கு எங்களோடு ஒரிசா மாநிலத்தில் 40 ஊழியர்கள் இருக்கிறார்கள். 9 இடங்களிலே ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அடுத்ததாக பஞ்சாப், ஹரியானா, ஸ்ரீநகர் ஆகிய ஊழியங்களை செய்ய மாநிலங்களிலே எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக மிஷினரிகள் இருக்கிறார்கள். எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிதான நம்ம மகிமைப்படுவதாக. ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது எங்கோ இருக்கிறவர் அல்ல, நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு உணர்த்தி நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆதாரமாக கொடுத்த வாக்கு தத்த வசனம் என்று சொல்லலாம், ஒரு எச்சரிப்பின் வார்த்தை என்று சொல்லலாம், நாங்களோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை என்று சொல்லலாம். ரோமர் 11:29 வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நான் தெளிவாக சொல்ல முடியும், தீர்க்கரசனமாக சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உணர்த்தினார், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். வாலிபர்களாக இருந்த நாட்களிலே நீங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்ததை பரிசுத்த ஆவியானவர் நினைவு கூற வேண்டும் என்று திருவுளம் பற்றுகிறார். வாலிப நாட்களிலே தேவனாய கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்தார் அல்லவா, அனாதி சிநேகத்தின்படி ஆதி அன்பின்படி நம்மை பிடித்தார் அல்லவா, அந்த நாட்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர் நம்மை அழைக்கும் பொழுது, நம்மை நம்முடைய குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது, அவர் மேல் வைத்த அன்பினால் இரவு பகலாக ஜெபித்தோம் அல்லவா, அந்த நாட்களை நினைவு கூற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த அந்த அபிஷேகம் மாறாதவைகளாக இருக்கிறது. நாட்கள் உருண்டோடலாம், வருஷங்கள் உருண்டோடலாம், பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் தெளிவாக உணர்த்தினார் அநேகர் மேல். நான் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ லார்டு. அநேகர் மேல் நான் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்து வாலிப நாட்களை நான் பயன்படுத்தினேன். ஆனால் இப்பொழுது கேள்விக்குறியோடு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டாங்க. மறுபடியும் தங்களை பலப்படுத்தி ஓடும்படி நான் அவர்கள் மேல் உன்னதமான அபிஷேகத்தை நான் நிரப்பப் போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்களை பற்றி எனக்கு முன்பின் தெரியாது. நான் தெளிவாக சொல்ல முடியும், யாரை குறித்து நாங்கள் விசாரித்தும் இங்கே வருகிறவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை போஸ்ட்மேனாக சொல்லிவிட்டு செல்லுகிறவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தெளிவாக உணர்த்தினார் வாலிப வயதிலே கர்த்தருக்காக வைராக்கியமாக நாள் கணக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. தாயினுடைய பிரதிஷ்டையின்படி ஊழியர்களாக்கப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. தாயார் பொருத்தனையோடு ஆலயத்திலே கதறலை கேட்டு தேவனாய் கர்த்த கிருபையாக உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அது கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் தெளிவாக சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்தில் வரிசையாக பெண் குழந்தைகளாக பிறந்து கொண்டே இருந்தார்கள். என்னுடைய தாயாருக்குள்ளே கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள், நல்ல வைராக்கியமாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பின் தெரியாது, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைபட ஆரம்பித்தார். அவர்கள் சொன்னார்கள், அடுத்து ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் அந்த பிள்ளையை உங்கள் ஊழியத்துக்காக கொடுக்கிறேன், அவனை ஒரு ஃபாதராக மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி தான் ஆரோக்கிய சாமியாக வைத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் பெயரையும் வைத்து விட்டார்கள். கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதேபடி ஆண் குழந்தை திக்கற்ற பிள்ளையுடைய ஜபத்தை கேட்டு தேவனாய் கர்த்தர் பதிலை கொடுத்தவர்களாக இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய தாயார் வடித்த கண்ணீர் நிமித்தம் தேங்க்யூ லார்ட், நன்றி சுவாமி. கண்ணீர் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பிறகு ஒரு பெரிய, அதற்கு அடியில் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பென்றால் உங்களுடைய தாய் தகப்பன் வடித்த கண்ணீர் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய பரிசுத்தினால் தேவனாய் கர்த்தங்கள் ஊழியர்களாக அழைக்கவில்லை. என்றைக்கோ என்னுடைய தாய் தகப்பன் கதறினார்கள் ஆலயங்களில், அதன் நிமித்தம் தேவனாய கர்த்தர் எங்களை ஊழியர்களாக வைத்திருக்கிறார். அழைத்தவர் யார் என்று புரிந்து கொள்வோம். அழைப்பின் அபிஷேகத்தை மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். நான் தெளிவாக சொல்கிறேன், அநேகர் பிசாசுகளை துரத்தும்படியான ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் போதும், காம்ப்ரமைஸ்ட். எஸ்ராஜாதி அரண்மனைக்குள்ள போன உடனே செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. எல்லாம் செட்டில் ஆனே அவங்க என்ன நினச்சாங்கன்னா, யார் செத்தா எனக்கு என்ன, தானும் அழிய போகிறேங்கிற சிந்தனை இல்லாதபடி ராஜ அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்தார். யூத ஜனங்கள் அழிய போகிறார்கள் என்றால் அது அரண்மனை தொடங்கிவிடும். அந்த சிந்தனை கூட இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிர்விசாரமாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் தேவ மனிதனாகிய மொர்தெகாய் தேவனாய் கர்த்தர் எழுப்பினார், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். நாம் நிற்கிற இடமானது தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. நம்மை அழைத்தவர் தேவனாய் கர்த்தராக இருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் நாட்களும் மாதங்களும் மாறாதவைகள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும், தாய் தகப்பனுடைய ஜபத்தை நிமித்தம் தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆகவே திரும்பி பாருங்கள், ஆண்டவரே எங்களை குறித்து உள்ள அழைப்பு பெரிய அழைப்பு, ஆண்டவரே பெரிய திட்டம். தேவனாய் கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய ஊழியர்கள் அழைக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்காக அழைக்கிற தெய்வம் அல்ல, பெரிய தேவன் பெரிய திட்டங்களை கொடுக்கும்படிதான் உங்களையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் தேவ சமூகத்தில் இனிமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த கூட்டங்களுக்கு பிறகு நன்றாக சொல்லுகிறேன், எங்கும் செல்லாதபடி ஒரு வாரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஊழியர்களாக மறுபிரதர்ஷை பண்ணி உங்களுடைய ஓட்டத்தை தொடருங்கள். ஒன் வீக் அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொக்கம்பட்டி என்கிற திருச்சபைக்கு சென்றது ஒரு பெந்தேகோசே சபை. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்னார், அவருடைய போதகருடைய வயது 75 வருடம் இருக்கும், 75 வயது இருக்கும். தேவனாய் கர்த்தர் உணர்த்தினார் தெளிவாக, நான் இவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது, இவரை கொண்டு நான் இன்னொரு ஓட்டத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் இவர் ஓட்டம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார். ஆகவே என்னுடைய சமூகத்தில் அவர் ஒன் வீக் ஃபாஸ்ட் பண்ணி இருக்க சொல் என்று சொன்னார். அந்த போதகட்டை நான் தெளிவாக சொன்னேன், ஐயா தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் ஒன் வீக் ஃபாஸ்ட் பண்ணி இருந்த பிறகு அடுத்த ஊழியத்தை செய்யுங்க, ஒன் வீக் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஊழியத்தை தொடரும்படி ஆவியான விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது தெளிவாக ஆவியான உணர்த்தினார் என்று சொன்னபோல அந்த போதகர் சொன்னார், சரியா நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நீங்கள் உபாசம் பண்ணுறீங்க சரியான்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், ஐயா நாளைக்கிலிருந்து நான் உபாசம் பண்ண போகிறேன், என்னைக்கிலிருந்து நாளைக்கிலிருந்தே பண்ணிடுறேன்னு சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த நாளிலிருந்து உபாசம் பண்ணி ஜெபிக்காரன் நாங்கள் வந்து விட்டோம், கூட்டங்களை முடித்து விட்டு அடுத்த நாளிலிருந்து உபாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய மகனிடத்திலிருந்து 3rd நாள் ஃபோன் தொலைபேசியில் அழைப்பு வருகிறது, ஐயா என்ன சொல்லிட்டு போனீங்க,
என்னையா சொல்லிட்டு போனீங்க? நான் பரிசுத்தாவியனை சொன்னதை சொன்னையான்னு எங்கள் தகப்பனார் நீங்கள் போனதுலேருந்து ரூமை பூட்டினவர் தான் வெளியே திறக்கவே மாட்டேங்கிறார் ஐயா. அவருக்கு ஹை டயபெட்டிக் இருக்கு. ஃபுல்லாக உபவாசம் பண்ணி அந்நிய பாசம் பேசிட்டு ரூமில் சத்தம் போட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார். எங்களுக்கு சாப்பிட வாங்கினா இல்லை, என்னை கர்த்தர் மறுபிரதிஷ்டை பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மறுபிரதிஷ்டைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் ஒரு நாளிலே உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும் என்று அறிந்திருக்கிறேன். தேவசமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், உடனடியாக நான்காவது நாள் ஆகிவிட்டது. ஐந்தாம் நாள் ஆனது, ரூமில் அறையில் கீழே விழுந்து விட்டார். மகன் போய் பார்த்திருக்கிறார், இவர் சாப்பிடாமல் இப்படி செஞ்சிட்டாரன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், எனக்கும் தேவனுக்கும் என்கவுண்டர் ஆகிட்டு இருக்கு, எனக்கும் தேவனுக்கு என்கவுண்டர் ஆகிட்டு இருக்கு. ஏழு நாள் முடிந்த பிறகுதான் எதையும் சாப்பிடுவேன் சொல்லிவிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வெறும் தண்ணீர் கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஏழு நாட்கள் முடிந்த உடனே அடுத்து ஒரு ஐந்து வருடம் தேவனுக்காக மகிமையான ஊழியத்தை செய்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற ஊழியத்தை நம்மை கொண்டே செய்ய வேண்டும். There should not be replacement in our ministries. என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டே தேவனாய் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே தேவசமுத்திர ஆண்டவரை, என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர் சுவாமி, அதை என்னை கொண்டே செய்யுங்கள் என்று சொல்லுவோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. பரம அழைப்பு. அகரிப்பா ராஜாவை பார்த்து பவுல் சொன்னால், இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்க எனக்கு மனதில்லை. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு உங்களையும் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவசமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் மேலான கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின காரியங்களை வேகமாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அடுத்ததாக பரிசுத்த ஆவியன உணர்த்தின காரியம், ஆபரகாமின் ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைப்பொட்டினார். வாசிக்க கேட்கலாம், ஆதியாகமம் 24:34 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன், நான் ஆபரகாமுடைய ஊழியக்காரன். நான் ஆபரகாமினுடைய ஊழியக்காரன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக கடந்த 22 செய்து வருகிறோம். எந்த ஒரு செய்தியும் அடுத்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறவர்கள் அல்ல. ரேர் இன் டைம் தேவனாய் கர்த்தர் சொல்வார், இந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்வார். யோசித்து திகைத்து தான் கொடுப்போம். கவுண்டபிள் மெசேஜ் வில் பி, அதாவது லிமிட்டடான செய்திகள் நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கலாம். மற்றபடி எங்களோட டீம் இருக்கிறார்கள். 99.9% ஒவ்வொரு இடத்திற்கும் பரிசுத்தாவின் கொடுத்த தீர்க்கசமான வார்த்தை. இங்கே நாங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பது 10 கழித்து வந்தாலும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அருமையான நம்முடைய போதக பிதா மில்லர்புரம் திருச்சபையில் இருக்கும் பொழுது எங்களை அழைத்தார்கள். அந்த திருச்சபையில் அந்த லெந்து நாட்களிலே என்ன பேசுறேன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் காற்றிலே சிலம்பாடுகிறவள் அல்ல, கர்த்தருடைய பாரத்தினால் நிரப்பப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதையோடு வார்த்தையோடு வந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வார்த்தைக்கு நேராக உங்களை ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நேராக வருகிறது, இந்த வார்த்தையின்படி நான் நடக்கனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோம். ஆவியானவர் அடுத்து ஒரு பெரிய ஓட்டத்தை ஓடும்படி நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே பார்ப்பிருந்தால் வாசிக்க கேட்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமனுடைய ஊழியக்காரன். ஆபிரகாமனுடைய ஊழியக்காரன், இங்கே எலேசரை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே நடந்து வருகிறார். எவ்வளவு நாள் நடந்தார், எவ்வளவு மாதம் நடந்தார் என்று போடப்படவில்லை. வனாந்தரத்தில் அவருக்கு ஒரு ஆகாரம் கிடையாது. தன்னுடைய எஜமானுடைய பாரத்தை சுமந்து கொண்டு வருகிற உண்மையான ஆபிரகாமனுடைய ஊழியக்காரனை என் தேவனாய கர்த்தர்ந்த கடைசி நாட்களிலே தேடுகிறார். நான் ஆபிரகாமனுடைய ஊழியக்காரன். முன்பாக பார்த்தீர்கள் என்றால், லாபான் அவருக்கு முன்பாக ஆகாரத்தை வைக்கிறான். அப்பா வனாந்தரத்தில் எவ்வளவு டயர்டாக வந்திருப்ப, நல்லா சாப்பிடு என்று சொன்ன பொழுது அங்கே தான் சொல்லுகிற வாசிக்கலாம், 33 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது.
அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். இந்த எலேசருக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. பசிக்கிறது உண்மைதான், நாட்கணக்காய் நடந்து வந்தது உண்மைதான். ஆனாலும் தன்னுடைய எஜமானுடைய திட்டத்தை செய்யும்படியாக நின்ற எலேசரை போலத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை எதிர்பார்க்கிறார். எதுங்க தேவ சித்தம்? பிதாவினுடைய திட்டம் எது? இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நான் உண்மையான எஜமானுக்கு வேலைக்காரனாக இருக்கிறேனா? ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜாப் பண்ண போகிறோம், நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். வந்த உடனே ஃபுல்லாக சாப்பிட்டு எடுத்து ஜாப் பண்ணுறோமா? இல்லை ஏம்மா உங்கள் பிரச்சனைலாம் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட்றோமா? கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். போன உடனே அப்படியே எப்படா என்ன இருக்குது இந்த வீடா இந்த இருக்கும் டிஃபால்ட்டாக. நானும் ஊழியக்காரனாக நின்று உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டில் இந்த ஃபுட் ரெடியாக இருக்கும், இந்த அம்மா இது நல்லா செய்வாங்கன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாப்பாடை நினச்சி போய்கிட்டு இருப்போன்னா இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார். ஆகாப் ராஜா எலியா தீர்க்கரசி பார்த்து சொன்னார், அப்பா வா சாப்பிடலாம், சாப்பிடலாம் போவோம், வேலை முடிஞ்சதில்ல. 450 பாகால் தீர்க்கரசி முடிச்சாச்சு, 400 தோப்பு விற்கிற காரன் முடிச்சாச்சு, முடிஞ்சாச்சுல, இப்போ சாப்பிட வான்னு கூப்பிடுறாரு. தேவ மனிதனாகிய எலியா சொல்கிறாரு, நீர் போய் போஜன பானம் பண்ணும். ஏமன் தேவனாய் கர்த்தர் இந்த நாள் கடைசி நாட்களில் தேவனுக்காக உபவாசம் பண்ணி ஜபிக்கிறவர்களை தேவனுடைய உள்ளம் தேடுகிறது. தேவனுடைய பெருமளை வாசிக்க கேட்கலாம், ரொம்ப அற்புதமான வார்த்தை. 1 ராஜாக்கள் 18 நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். 41 வாசி கேட்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஒரு ராஜா இந்த எலியா தீர்க்கரசை பார்த்து கூப்பிடுகிறார், சாப்பிட கூப்பிடுறாருங்க, ஐயா வாயா சாப்பிட வான்னு கூப்பிடுறாரு. ராஜா வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமான சாப்பாடு, மந்திரி எம்எல்ஏ வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக டெல்லி பட்டணத்துக்கு சென்றிருந்த பொழுது எங்களுடைய எம்பி வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்பொழுது எங்களை அருமையான ஒரு அமைச்சர் எங்களை அழைத்து சென்றார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு டின்னர் என்று சொன்னார். சரி, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார், சாப்பிட போனேன்னா அவர் டேபிளை பார்த்தா நம்ம தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். இங்கேருந்து இவ்வளோ பெரிய டேபிள், பெரிய டேபிள், விதவிதமான காலையிலேருந்து சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்து ராத்திரி சாப்பிட்ற ஆகாரம் வர எல்லா வெரைட்டிஸ் வச்சுருக்கிறார். வாழை இலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட அவ்வளோ பெரிய இலை கிடைக்காது, அவ்வளோ பெரிய இலையை போட்டு வச்சு சர்வ் பண்ணார். அப்போ தான் உணர்ந்தேன், ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும் என்று பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலியா தீர்க்கரசி சொன்னாருங்க, பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது, நான் கர்மேல் பருவத்திற்கு ஏற வேண்டும். கடைசி நாட்கள் இருக்கும், கடைசி மணி வேளையில் இருக்கும், கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் கர்மேல் பருவத்தில் ஏறும்படி பரிசுத்த ஆவியன் விரும்புகிறார். பெருமழையின் சத்தம் எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் கடைசி வினாடி என்பதை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் சிறியவனாக இருக்கும் பொழுது 7000 பண்ணை என்னுடைய திருச்சபையில் இருக்கும் பொழுது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் பேச வருவார்கள், வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர், அவர் ஃபைல் எடுத்து வருவார். இதெல்லாம் நடந்துருச்சு, அடுத்து இந்த காரியம் நடக்காமல் இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 99.9% நடந்துருச்சிங்க, சிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனி ஒரு காலம் அல்ல, கடைசி காலம், கடைசி வினாடியிலே நிற்கிறோம். ஆகவே பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை தேசத்தில் தேவனாய் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்மேல் பருவத்தில் ஏறுகிற ஜெப வீரர்களாய் மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதுதான் ஏலியாவினுடைய ஜெபம், எலியாவுடைய அர்ப்பணிப்பு அதுதான். நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அடுத்ததாக தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொன்ன வார்த்தை கோபம், முன்கோபம். கோபத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும். முன்கோபம்,
முன்கோபம்னா எப்படின்னா, ஒரு சிலருக்கு பக்கத்தில் போனாவே டக்குன்னு பேசிடுவாங்க. முந்தைய நாட்களில் முன்கோபத்தில் இருக்கிறவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா மூக்கில் அப்படி வேர்த்துதுன்னா அவங்க முன்கோபத்துக்காரங்கன்னு அர்த்தம். இப்போ தான் நாங்கள் ஃபேரெல்லாம் வழி பவுடர் போட்டு முன்கோபத்தை தெரியாமல் அப்படி கச்சு வந்துடுறோமே. மீதி க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இவன் ரொம்ப முன்கோபமாக இருக்கிறவையா, பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. முன்கோபம், முன்கோபம் மனதிலே வைத்து கொண்டு எப்போ ஆள் வர்றாங்களோ அப்போ பாஞ்சிடுறது. கோபப்படுகிற சுபாவங்களோடு நாங்கள் இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். வேதாகமத்தில் நீங்கள் கோபப்பட்ட மனிதர்களை பார்ப்பீர்கள் என்றால் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். மோசே உன்னதமான ஒரு தேவ மனிதர் தான். 40 வருடமாக அரசு அரண்மனையிலே நன்றாக இருந்தார். ஆனால் தன்னுடைய ஜனம் சாகிறது என்று சொன்ன பொழுது அவருக்குள் இருந்த மாமிச வைராக்கியம், மாமிச கோபம் என்ன பண்ணினது, 40 வருடம் பாலைவனத்திலே அனுப்பினது. 40 வருடம் பாலைவனத்தில் போய் கஷ்டப்படுறாருங்க. எதுக்கு? நாங்கள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை வேலைக்காரனுடைய காதை வெற்ற கூட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிடிக்க வர்றாங்க, உடனே என்ன செய்கிறார் பேதர், என்ன செய்கிறாருன்னா மாம்சத்தில் அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டுறாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவபலனாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் கோபப்பட்டு அங்கே ஒரு எகிப்தனை கொன்று விடுகிறார். கொன்று விட்டதன் நிமித்தம் பனிஷ்மெண்ட், 40 வருட தண்டனை. எங்களுக்குள்ளே கோபத்தினாலே ஒரு சில காரியங்களை செய்வோம் என்றால் தேவனாய் கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரர்களாக ஆக ஆக உத்தரவாதம் எங்களுக்கு மெஷர்மெண்ட், அவதான் கர்த்தருடைய மெஷர்மெண்ட் ஸ்கேலே வித்தியாசம். விசுவாசினா பிரச்சனை கிடையாது, 30 தெரிஞ்சவனுக்கு 30 தான் கேள்வி வரும், 60 தெரிஞ்சாளுக்கு 60 தான் கேள்வி வரும், 100 தெரிஞ்சிச்சுன்னா 100 கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். நமக்கு ஏராளமான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெளிவாக ஆவியனை பேசுகிறேன். 40 வருடம் வனாந்தரம், சரியா 40 வருடம் முடிச்சு வந்தாச்சு. இப்போ தேவனே எழுதி கொடுக்கிறார், கற்பலையை கொடுக்கிறாரு. கற்பலையை கொடுத்தானோ இவருக்குள்ளே இருக்கிற கோபம், 40 வருடம் முடிஞ்சோம் அந்த கோபம் முடியலைங்க. அந்த கோபம் என்னாச்சு, கற்பலையை உடைத்து போடுகிறார். கற்பலையை உடைத்து போடுகிறார். மறுபடியும் தேவனாய் கர்த்தர் சொன்னார், நீ மறுபடியும் ஒரு 40 நாள் போயிருப்பா. தேவனுக்கு மகிமுண்டாவதாக, எங்களுக்குள்ளே கோபமான குணங்கள் இருக்கும் என்றால் மறைந்து தலைவர்களாகத்தான் இருக்கிறோம், தகப்பன்களாகத்தான் நான் இருக்கிறோம். ஆனாலும் மறைந்து கிடக்கிற இந்த சுபாவங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடைகளை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. அதே மோசே தான் தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறார், ஒரே போனோடனே நீ கண்மலை பார்த்து அடிங்கிறார், அடிச்சிடுறார். 18வது அதிகாரத்தில் 20வது அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர் சொன்னார், நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தடவை தான் அடிக்க முடியும்னு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒரு முறை அடிக்கப்பட்டார், என்ன திருப்பி அடிக்க வேண்டியதில்லை. அந்த கண்மலை இயேசுவே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்ப்பீர்கள் என்றால் இவர் கோபத்தில் ஒரு முறை அல்லங்க 2 முறை அடித்த நிமித்தம் தேவனாய் கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுறாருங்க. எதற்காக இந்த மோசேயை அபிஷேகித்தாரோ அதை செய்ய முடியல. தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டப்பா, நீ ஓரமாக தூரமாக இருந்து பார்த்துக்கோ. இன்றைக்கும் யோர்தான் தேசத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த மலையில் நின்று நாங்கள் கதறி அழுவோம், ஆண்டவரே எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், யாருக்குமே தெரியாத ஒரு பனிஷ்மெண்ட். நாங்கள் தேவனுடைய ஊழியராக இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிற இந்த கோபங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிறது, எங்களுடைய ஓட்டத்தை மட்டுப்படுத்துகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கோபப்படுறவன் நரகத்திலையும் போய் கோபப்பட்டுட்டே இருப்பானா, பள்ள கடிச்சிட்டே இருப்பானா. நன்றாக புரிந்து கொள்வோம். ஆண்டவரே எங்களுக்குள் மறைந்து கிடக்கிற இந்த சுபாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் இந்த நாளில் தெளிவாக நம்மோடு பேசுகிறார். எனக்குள்ளே மறைந்து கிடக்கிற இந்த கோப சுவாபங்கள், முன் கோபம், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவரே
பெருமையிலிருந்து விடுதலை தாங்க, முன்கோபத்திலிருந்து விடுதலை தாங்க என்று கேட்போம். தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மாய்மாலங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்களுடைய ஓசனா டிவியில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் நாங்கள் பேசினதில்லை, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்னார் என்பதற்கு ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, தேவனாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், உங்களையும் என்னை நேசிக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். திஷ்டாந்தமாக இருக்கிற காரியங்களை எனக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் மறுபடியும் அதே காரியத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்றால் நான் செல்ல வேண்டிய இலக்கு செல்ல முடியாது. எனக்குள்ளே காணப்படுகிற மறைவான இந்த கோபத்திலிருந்து, முன்கோபத்திலிருந்து பரிசுத்த ஆவியான விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். ஜப வழியில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இந்த கோபம் இருக்கு, ஆண்டவரே எனக்குள்ள கோபம் மறைந்திருக்கிறது, சுவாமி எனக்குள்ள இருக்கிற கோபத்தை நிமித்தம் நீர் கொடுத்த பிரமாணங்களை இழந்து போய் விடுகிறேன், வாக்கு தந்த பண்ணப்பட்ட பூமிக்கு நான் செல்ல முடியவில்லை சுவாமி, எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேலான கிருபைகளை கொடுக்கப் போகிறோம். அடுத்ததாக மாய்மாலங்கள் மாயையான காரியம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவின் விரும்புகிறார். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை ரோமர் 12:9 நேராக நீங்கள் வாசிக்கலாம், சிந்தனைகளை திருப்பலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அநேகம் நாங்கள் வடபழனி தான் இருக்கிறோம், சென்னையில் வடபழனி இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ஊழியர்கள்லாம் ஆக்டர்ஸ்லாம் தோக்கடிச்சிருவாங்க, ஆக்டர்ஸ்லாம் தோக்கடிச்சிருவாங்க. கடைசி காலங்களில் நூதனமான உபதேசங்கள், கடைசி காலங்களில் புது புது உபதேசங்கள், புதுசு புதுசாக எத்தனால் பேசிடுறாங்க. சுபாவ அன்பு இல்லை. ஒரு பெரிய ஊழியர், தேவனுடைய ஊழியர், என்னை கூட்டத்திற்கு அழைத்திருந்தார், சென்றிருந்தேன். நான் அவர் டயஸில் உட்காந்துருந்தோம். அவங்க தகப்பன் நல்லா எனக்கு தெரிஞ்சவர் தான். தாய் இறந்துட்டாங்க, தகப்பன் மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க தகப்பனை பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஓரமாக உட்காந்துருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏன்னா அந்த தகப்பன் எனக்கு நன்றாக ஆவிக்குரிய வேலையில் நடத்தியிருக்கிறார். அவரை பார்த்த உடனே கண் கலங்கிட்டேன். இன்றைக்கி தகப்பனை இன்ட்ரொடியூஸ் பண்ணால் இவர் கிரேட் குறைஞ்சிருமா? தகப்பன் ஒரு கிராமத்தை சார்ந்தவர், சாதாரண ஒரு பட்டணத்தை சார்ந்தவர். அவர் தகப்பனை இன்ட்ரொடியூஸ் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்களை பார்க்கும் பொழுது பழைய உறவுகளில் இருக்கிறோமா? எங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா? மாயமால வேண்டாம். அதே போல தன் சகோதரனை ஒளிப்பிடத்திலே கொலை செய்ய வேண்டாம். இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரம் நான் தெளிவாக சொல்ல, நைட்டு ஃபுல்லாக இந்த என்னைக்கு ஐயா பிஷப் ஐயா சொன்னாங்களோ அன்னைக்குலேருந்து எனக்கு தூக்கமே போயிடுச்சு. எந்த ஒரு கூட்டத்திற்காகவும் இவ்வளோ என் தூக்கம் போனது கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்பொழுது, ஆண்டவர் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க, தேர்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன். நான் ஆமோஸ் சொன்னது போல நான் தீர்க்கரசியும் அல்ல, தீர்க்கரசி புத்திரன் அல்ல. ஆடு மேய்த்தவனு காட்டத்தி பழங்களை பொறுக்கின வரைக்கும் என்ன விட்டுருங்கன்னு சொன்ன போல இல்லைப்பா, நீ தான் சொல்லி ஆகணும். நான் தெளிவாக சொல்கிறேன், முதல்ல 8-10 ஐயா மாற்றணும்னு சொன்னேன். ஐயா எனக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரியா, நான் வந்துடுவேன். ஆகவே இந்த வார்த்தை ஒரு நாளில் என்னை நியாயந்திருக்கும் என்று அறிந்திருக்கிறேன். அன்பு தகப்பன் தாயிட்ட உண்மை அன்பு சேரோமா? நம்முடைய குடும்பத்தில் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறோமா? 1 Timothy 5:8 தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் ஒரு கிரேடு வந்த பிறகு தாய் தகப்பன் அப்படியே உதறி தள்ளிடுறோம். வாசிக்க கேட்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை, இதெல்லாம் வாசிக்க வேண்டிய வார்த்தைகள், வாசிக்க கேட்கலாம். 1 Timothy 5:8 வாசிக்க கேட்கலாம். 1 Timothy 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சொந்த குடும்பத்தை விசாரிக்க மாட்டான்,
ஜபத்தில் ஆவியான உணர்த்தினது போல தாய் ரவும் புகழாக ஜோம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்களாக நிற்கிறோம், தாய்க்கு டைம் கிடையாது, தாய்கிட்ட பேச டைம் கிடையாது. ஏமா ஃபோனை வச்சிருமா, சிஸ்டர்ஸை பேச நேரம் கிடையாது, ஃபோனை வச்சிரு. அன்பு எப்படி இருக்கிறது? ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாயிருப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த சுபாவங்களை களைந்து போடும்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து முடிக்கலாம், என்னுடைய நேரம் முடிந்ததுன்னு நினைக்கிறேன். வாசிக்க கேட்கலாம் உபாகமம் 27வது அதிகாரம் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியான கொடுக்கிற வார்த்தை நேராக வரலாம், வாசிக்கலாம். 27வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கிறது வாசிக்க கேட்கலாம். ஒளிபினத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்படத்திலே தன் சகோதரனை கொலை செய்கிறவன் பேசும் பொழுது அப்படி எட்டி பார்த்துக்கிறது, சன்னல் வெளியே எட்டி பார்த்துக்கிறது, அவங்க வர்றாங்களா? ஒளிப்படத்திலே தன் சகோதரனை சகோதரியை குறித்து குறைத்து பேசுவது, அவங்க வந்துட்டாங்களா? இல்லை, எட்டி சன்னல் வெளியே நீ ஒரு ஆள் பார்த்துக்கோங்க, நம்ம பேசிட்டே இருப்போம். கொலை நாங்கள் வெளியரங்கமாக செய்ய முடியாதுங்க, ஆனால் எங்களுடைய சகோதரனை ஒளிப்படத்தில் கொலை செய்கிறோம். ஒளிப்படத்தில் தன் சகோதரனை கொலை செய்கிறவன். இந்த சுபாவங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் விடுதலை பெறும்படியாகத்தான் இந்த நாளில் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா கொரோனா வந்து எல்லாம் இந்த பூமி விட்டு போக வேண்டிய ஆட்கள் தான், தப்பி பிழைத்தவர்களாக வந்திருக்கிறோம், மீதியானவர்களாக வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே தேவனுடைய சுபாவங்கள் உண்டாகும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் அடுத்த ஓட்டத்தை நாங்கள் தொடர முடியும். இலங்கை தேசத்துக்கு 2006வது ஆண்டிலிருந்து வவுனியா பகுதியில் ஊழியம் செய்ய முடியாக கடந்து சென்றிருந்தோம். அப்போ ஒரு அருமையான சகோதரன் சொன்னான், அண்ணே யுத்தத்திற்காக போயிருந்தேன், ஏக்கத்துக்காரங்கூட போயிருந்தேன், என்னப்பா ஆச்சு? நான் சொன்னான், சண்டையில் போர் முனையில் என் காலில் அடிச்சிட்டாங்கண்ணே, காலில் கண் அடித்தோடனே, ஆர்மிக்காரன் அடித்த உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஒருவருமே இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. ஐயோ என்று கதறினேன். தேவனாய கர்த்தர் எங்கேயோ இருக்கிற எங்கள் தகப்பன் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், அங்கேருந்து வவுனியா காட்டுக்கு ஓடி வர்றார். எப்படின்னு தெரியாது, நான் போட்ட சத்தம் யாருக்குமே கேட்காது, ஆனால் என் தேவனுக்கு மாத்திரம் கேட்டு என் தகப்பன் யாழ்ப்பாணத்துலேருந்து ஓடி வந்தார்னே. அவர் சொன்னார், அந்த தம்பி சொன்னான், அண்ணே அவர் சொன்னார், நான் எப்போ தேவனே என்று கூப்பிட்டேனோ அப்பொழுது அவர் புறப்பட்டு சுமார் 4 மணி நேரம் கழித்து வந்தார்னே. என் சரீரத்தில் எல்லா ரத்தம் ப்ளீடிங் ஆயிடுச்சு. அவர் வேகமாக அவர் பைக்கில் வச்சு என்னை தூக்கிட்டு போனார். அப்படியே போய் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். ஆமென். இதே போல தாங்க, இதே போல தான் உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் சாகாமல் பிழைத்திருக்க பண்ணியிருக்கிறார். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்போம். மாய்மாலை வேண்டாம், பணிவிட பண்ணுறத மாய்மாலை வேண்டாம். பிரைசலாட் ஐயா, பிரைசலாட், பிரைசலாட். எனக்கு தெரிந்த அருமையான கோயில்பட்டில் ஒரு தொழிலதிபர் கோயில்பட்டில் இருந்தார். அவர் ஆளை பார்த்த உடனே அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். இவர் நினைப்பார், அப்பா எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு நினச்சி பார்த்தோம்னா அவர் அங்கிட்டு தான் போயிருப்பார். காலங்காத்தால் இவன் முகத்தில் முடிச்சிட்டேன்னா இன்னைக்கு நாள் விளங்கினாப்புல தான் பாரு. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. வெளியே பார்த்தா பிரைசலால், உள்ள என்ன இருக்கு? மாய்மாலை வேண்டாம். பரிசுத்த ஆவியன் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவியன் வரும்பொழுதுலாம் அவர் செய்கிற பெரிய காரியம் பாவத்தை குறித்து பேசுவார். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை முத்தம் கொடுக்கிறார், உன்னை தாளாட்டுறாருன்னா அது பரிசுத்த ஆவியன் இல்லைங்க. நம்மோடு எச்சரிக்கிற வார்த்தைகள் வருகிறதா? தட்ஸ் ஃப்ரம் காட். அநேக ஊழியர்களுடைய வாலிபத்தில் ஜெபிக்க வருவாங்க, எனக்கு 54 வயசாகுது, ஜெபிக்க வரும்பொழுது ஒன்று ஆசீர்வாதமாக வச்சுருப்பாங்கன்னு சொன்னதெல்லாம் கேட்கவே மாட்டேன், காது அடைச்சிக்கிடுவேன். நீ செஞ்சுக்கிட்டு இருந்த காரியத்தில் மனம் திரும்பினா கொஞ்சம் கவனமாக விட்டு கேட்பேன். என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது, என்னுடைய தவறு யாருக்குமே தெரியாது, என் தேவன் ஒருவருக்கே தெரியும். ஆகவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்றார், ஒளிப்படத்திலே தன் சகோதரனை கொலை செய்கிறவன். ஒளிப்படத்திலே கொலை செய்ய வேண்டாம். ஏதாவது குற்றம் குறைந்தால் நேரடியாக பேசுங்க. க
கத்தட்ட ஒப்பு கொடுத்துருங்க, மறைவாக பேச வேண்டாங்க. 2 கொரிந்தியர் 5:10 நியாயாதிபதியாக என் இயேசுவாகிய தேவன் வீற்றிருக்க போகிறார். இரக்கமுள்ள தேவன் தான், ஆனால் நியாயாதிபதியாக உட்கார்ந்துட்டார்னா அங்கே பட்சபாதமே இல்லை. எல்லாருக்கும் ஒரே திராசு தாங்க, எல்லாருக்கும் ஒரே திராசு தான், எல்லாருக்கும் ஒரே திராசு தான். வித்தியாசமான திராசே கிடையாது. கர்த்தர் திராசு எடுத்தார்னா முடிஞ்சது. யோவான் 5 அதிகாரம் சொல்லுது, அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய திருப்பு செய்யாமல் நியாய திருப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நியாயத்திற்கு முன்பாக நான் குற்றவாளியாக காணப்படக்கூடாது. தேவசத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்கிறது. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் திரும்ப கொடுக்கணும், 7 மடங்கு கொடுக்கணும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தூரில் இருந்தோம். நன்றாக நல்ல ப்ரேயர்னா ஃபுல்லாக ப்ரேயர்ஸ் தான். என்னுடைய மனைவி மாதிரி ஆண்டவருடைய கிருபினால் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆயுதம் ஜபந்தான். எப்போ பார்த்தாலும் முழங்கால் நிற்பாங்க, ராத்திரினாலும் சரி பகல்னாலும் சரி. சாப்பிட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன செய்வேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறவங்க கூட பக்கத்தில் உட்காந்துக்கணும். இயேசுவாகிய தேவன் 3 லெவல் ஆஃப் ப்ரேயர் கற்றுக் கொடுக்குறாருங்க. முதல் லெவல் ஜெபம் பண்ணுற இடத்துல உட்காரு, அடுத்து தூங்கி விழுந்துடாத, 3வது ஜெபம் பண்ணுங்கிறாரு. 3 லெவல் ப்ரேயர்ஸ். நான் என்ன செய்வேன்னா, தேவ சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க கூட உட்காந்துக்கிடுவேன். எனக்கு ஜெபிக்கு வருதோ இல்லையோ நான் கண்ணீரோட ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க ஃபுல் ஃபோர்ஸாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நான் சொல்ல முடியும், நல்லா தான் இருந்தேன். ஒரு ஊழியக்காரர் வந்தார், வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன ஜெப வேலையில், உன்னை குறித்து ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பிரதர், உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூமில் கூப்பிட்டு போய் செருப்பில் அடிச்சாப்புல இருந்தது. அடுத்து 3 நாள் சாப்பிட மாட்டேன்ட்டேன். ஆண்டவர் என்னிடத்த என்ன ஆண்டவர் இப்போ காட்டு பார்த்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன், இன்னும் கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொல்லி 3 நாள் வெளியவே வரலங்க. ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவரே ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறீங்கன்னா தண்ணியில் வைரஸ் இருக்குது தெரியாது, அந்த நுண்கிருமி இருக்குது தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும், அவருடைய வெளிச்சத்தில் தான் வெளிச்சம் பார்க்க முடியும். இன்றைக்கு நான் நல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க, ஒரு 3 நாள் உபவாச ஜெபம், 7 நாள் உபவாசம் பண்ணிட்டு மறுபடியும் ஓட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலவந்தம் பண்ணுவாராக. ஆமென். ஒளிப்படத்தில் தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டாம், மறைவான காரியங்களை பேச வேண்டாம். தப்பி பிழைச்சி வந்திருக்கோங்க, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் சத்தம் காதில் நல்லா கேட்டதில்ல, இன்னும் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், அந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் உதறிட்டு மறுபடியும் தேவனாய் கர்த்தர் ஜெப வேலையில் உணர்த்தினது போல பூர்வ நாட்களிலே எழும்பினபடி எழும்பும்படி பரிசுத்தாவின் விரும்புகிறார். எப்படி பூர்வ நாட்கள் எழும்புனீங்க, அதே வல்லமையோடு பரிசுத்தாவியானவர் மறுபடியும் உங்களை எழும்ப பண்ண போகிறார். மோசேனுடைய 40 வருட வாழ்க்கை, 40 வருடம் அரசு அரண்மனை, அடுத்து அங்கே வனாந்தரம், அடுத்து 40 வருடம் அங்கே தேவ ஜனங்கள் இருந்தது போல அடுத்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறா. தேவசத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே சுவாமி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிங்க, நேரத்தை பார்க்காதீங்க. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நேரத்தை பார்க்காதீங்க. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது வாட்ச் எடுத்து இதனால் மூளையில் போட்டுருங்க, பைக்கில் வச்சுருங்க. அவரோடு பேசுகிற நேரம் வேறு யாரோடு பேச வேண்டாம், மொபைலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நாம் மாதிரிகளாக இருந்தால் தன் விசுவாசிகள் மாதிரியாக இருப்பார்கள். நேரத்தை பார்க்காதீங்க. கடைசி நாட்களில் ஆவியானவர் பேசட்டும் என்று சொல்லி ஆவியானவருக்கு உங்கள் நேரங்களை விட்டு கொடுங்க. கணுக்கால அளவு அல்ல சுவாமி, முழங்கால அளவு அல்ல சுவாமி, நீந்தி நீந்தி மூழ்கணுமே ஆண்டவரே. ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, எனக்குள்ளே இருக்கிற முன்கோபம் கோபங்கள் எவைகளெல்லாம் உணர்த்துகிறோ அவைகளை பலிபடத்தில் வைக்கிறேன்.
ஆவியானவரே உதவி செய்யும் ஆண்டவரே. ஒளிப்படத்தில் மற்றவர்களை பேசாதபடி காம்பா தடாராபா. ஓ நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கட்டும் சுவாமி. சொந்த தகப்பனை தாயை நேசிக்க, சொந்த குடும்பத்தாரை நேசிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த நிலைக்கு வந்த வர காரணமா இருந்தவர்களுக்கு நினைவு கூற அவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்க சுவாமி. 1 Samuel 12:23 சொன்னது போல, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக பிரேயர் டைரி மெயின்டைன் பண்ணத்தக்கதாய் கிருபை தாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இதயத்தின் விருப்பமாய் இருக்கிறது. ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க ராஜரீகம் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு தகப்பனாக தலைவராயிருங்க சுவாமி. எத்தனையோ மிஷனரிகளுடைய தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட சபைகள், திருமண்டலங்கள் சுவாமி, ஒரு விஷயம் நினைத்தரணும் சுவாமி. ஒரு விஷயம் நினைச்சிருங்க ஆண்டவரே. யூதா கிழட்டு சிங்கம் போல் படுத்திருக்கலாம், தீக்கமான சீதம் தரவு. ஒரு கிழட்டு சிங்கம் போல் படுத்திருக்கலாம். தேவனுடைய ஆவியான சொல்லுகிறார், யூதாவே, யூதாவே, ஆமென். யூதாவின் சிங்கமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அருமையான திருமண்டத்தில் இருக்கிற எங்கள் போதக பிதாக்காக, எங்களுடைய பிஷப் ஐயருக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படி எல்லாரும் அப்படி மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய அருமையான பிஷப் ஐயாக்காக அப்படி எல்லாரும் கண்களை மூடி வலதுகரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி தயவு செய்து அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி. மோசே தேவ மனிதர், அவருக்காக 2 பேர் ஓடி வந்து கரங்களை பிடித்தார்கள். அவர்கள் சொல்லுகிற பிரச்சனைகள் செலவா இருக்கலாம், சொல்லாத பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். ஆரோன்களாக ஊர்களாக எழும்பும்படி தேவனாய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நாம் நம்முடைய தலைமைத்துவத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசிகள் நமக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி எல்லாரும் தயவு செய்து வலதுகரத்தை உயர்த்துங்க. நான் கண்களை திறந்து பார்க்க போதில் யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஆவியானவர் சொல்லுகிறபடியால் நான் சொல்லுகிறேன். அப்படி வலதுகரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி அருமையான நம்முடைய பிஷப் ஐயாக்காக, அவள் குடும்பத்திற்காக, அவர்கள் மூலமாய் கர்த்தராக தெய்வம் செய்கிற பெரிய திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. யாக்கோபே, நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். இந்த வார்த்தையின்படி வேறொன்ற பண்ணுகிறீர், அதற்காக நன்றி. காய்த்து கனி தருவாய், மனதார சொல்லுகிற சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக அப்படி எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி அப்படியே நமக்காக இந்த காலில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியன தெளிவாக சொன்ன உணர்த்தின காரியம், நமக்கு விரோதமாக ஏராளமான பூஜைகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மந்திரவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறான், இரத்த பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஜெபித்தால் ஜெயம் எடுக்கலாம். இப்படி 2 கரங்களை உயர்த்தி, யாரும் தயவு செய்து கரங்களை கீழே போட வேண்டாம், யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். தயவு செய்து ஜெபிக்கிற நேரத்தில் அப்படியே உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாளில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மேல், ஒவ்வொரு குருவான மேல், போதக பிதாக்கள் மேல் தேவனுடைய அனாதை சிநேகத்தை அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் கட்டப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்கரசமான வார்த்தை, மறுபடியும் கட்டப்படுவார். குடும்பம் கட்டப்படும், ஊழியம் கட்டப்படும். ஆண்டவரே, இந்த திருமண்டலத்தின் மூலமாக இந்தியா தேசத்திற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுவதாக.
அனைத்து மாநிலங்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்புவீராக. பூர்வ நாட்களிலே மிஷினரிகள் எழும்பினது போல எங்கள் திருமண்டலத்திலிருந்து மிஷினரிகள் எழும்புவார்களாக. கொடுக்கிறவர்கள் எழும்பியிருக்கிறார்கள் ஆண்டவரே. மிஷினரிகள் எழுப்பு சுவாமி. தேவை நிறைந்த தேசம், சவால் விடுகிற தேசம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவின் உணர்த்தினால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. எப்பயுமே தாய்மார் தான் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆவியான வித்தியாசமா பேசுறாரு. நன்றாக தெளிவாக தேவனை சார்ந்து கொண்டு சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. என் பிள்ளைய கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் தயவு செய்து உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பூரமா சந்தர ஊடி அந்தரவா. யார் எமது காரியமாய் புறப்பட்டு செல்வார்? யாரை நான் அனுப்புவேன்? ஆவியானவரே, நான் கண்களை மூடி இருக்கிறேன் சுவாமி. நான் பார்க்கல. யார் யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்திருக்கிறார்களோ அவர்களை தேவனாய் கர்த்தர் நினைத்தருளி அவர்கள் பிள்ளைகள் மேல் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை பண்ணி உம்முடைய ஊழியர்களாக நீர் மாற்று. அன்புக்காக நன்றி. கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையிலே அவர்களை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் மிளர்புறத்தில் பணியாற்றுகிற போது அடிக்கடி வந்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், நல்ல ஒளியும் செய்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய திருச்சபைகளை அவர்களை அழைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். உன்னை பெரிய ஜாதியாக்கி பேரை என்றும் பெருமைப்படுத்தி உன்னை நன்மைகளால் நிரப்பிடுவே. உன் பேரை என்றும் பெருமைப்படுத்தி உன்னை நன்மைகளால் நிரப்பிடுவே. வலப்புறம் இடப்புறம் பெருமிடுவாய் சர்வ வல்ல தேவன் நான் செய்திடுவே. வலப்புறம் ஆயிரமும் பலம் கொண்ட ஜாதியாய் உயர்த்திடுவேன். சின்னவன் சிறியவன் ஆயிரமும் பலம் கொண்ட ஜாதியாய் உயர்த்திடுவேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியம் வாய்க்க செய்திடுவேன். ஏற்ற காலத்தில் காரியம் வாய்க்க செய்திடுவேன். பலப்புறம் இடப்புறம்